நமபுத்தாய இல்லறம் ஏற்று வாழ்பவர்கள் ஒரு மனைவி தன் கணவருடனும் கணவன் தன் மனைவியுடனும் இணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக வாழ்வதுவே உத்தமமான மங்களமாகும் பௌத்தத்தில் இல்லற இணையர்களை குணத்தின் அடிப்படையில் ஏழு விதமாக வரையறுத்து கூறப்பட்டுள்ளது ஒன்று வதக்கசம சமா என்றால் கொலையாளிக்கு சமமானவர் என்று பொருள் அதாவது ஒரு மனைவி தன் கணவர் மீது எப்போதும் வெறுப்புடனும் கோபத்துடனும் அன்பில்லாமல் இருப்பார் மேலும் அவர் இன்னொரு ஆணின் மீது ஆசை கொண்டும் தொடர்பு கொண்டும் இருப்பார் அத்தகைய மனைவியை கொலையாளிக்கு சமமானவராக கருதப்படுகிறது இரண்டு சோரி சமா சோரி சமா என்றால் திருடிக்கு சமமானவர் என்று அதாவது ஒரு மனைவி தன் கணவனின் சொத்து மீதும் அவரது வருமானத்தின் மீதும் திருடும் நோக்கத்தோடே இருப்பார் அவருடைய வருமானத்தின் மீது அதிகம் ஆதிக்கம் கொண்டு அவரை அதிகமாக பயன்படுத்துவார் அத்தகைய மனைவியை திருடிக்கு சமமானவராக கருதப்படுகிறது மூன்று ஐஎஸ் அம்மா ஐஎஸ் என்றால் முதலாளிக்கு சமமானவர் என்று பொருள் அதாவது ஒரு மனைவி தன் கணவன் மீது ஒரு முதலாளியை போன்று எப்போதும் ஆதிக்கம் செய்து கொண்டிருப்பார் தான் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பரித்தனத்துடனும் கணவன் மீதே அனைத்து விதமான பணிகளையும் சுமத்தி வாழ்வார் அத்தகைய மனைவியை முதலாளிக்கு சமமானவராக கருதப்படுகிறது நான்கு மாதா சமா மாதா சமா என்றால் தாய்க்கு சமமானவர் என்று பொருள் அதாவது ஒரு மனைவி தன் கணவர் மீது ஒரு தாயை போன்ற அன்பை செலுத்துவார் அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வார் அத்தகைய மனைவியை தாய்க்கு சமமானவராக கருதப்படுகிறது ஐந்து பகினி சம என்றால் சகோதரிக்கு சமமானவர் என்று பொருள் அதாவது ஒரு மனைவி தன் கணவன் மீது ஒரு சகோதரி தன் மூத்த சகோதரருக்கு எவ்வாறு மரியாதை கொடுத்து அன்பு கொடுத்து செயல்படுவாரோ அதே போல செயல்படுவார் அத்தகைய மனைவியை சகோதரிக்கு சமமானவராக கருதப்படுகிறது ஆறு சகிசமா சமா சகி சமா என்றால் தோழிக்கு சமமானவர் என்று பொருள் ஒரு மனைவி தன் கணவன் மீது ஒரு தோழியை போன்ற அன்பை செலுத்துவார் நீண்ட நாட்களுக்கு பிறகு தோழியை காணும்போது எவ்வாறு ஒரு மகிழ்ச்சியை அடைவாரோ அதே போல தன் கணவரை காணும்போது அத்தகைய மகிழ்ச்சியை அடைவார் அத்தகைய மனைவிகளே தோழிக்கு சமமானவராக கருதப்படுகிறது ஏழு தாசி சமா தாசி சமா என்றால் அடிமைக்கு சமமானவர் என்று பொருள் அதாவது ஒரு மனைவி தன் கணவன் எவ்வளவு கோபம் கொண்டாலும் வெறுப்பு கொண்டாலும் அத்தனையும் பொறுத்து கொண்டும் அமைதி கொண்டும் கணவனுக்கு தேவையான பணிவிடைகளையும் அன்பையும் செலுத்துவார் அத்தகைய மனைவியை அடிமைக்கு சமமானவராக கருதப்படுகிறார் இந்த ஏழு விதமான வகைப்படுத்துதல் என்பது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்கும் இந்த ஏழு விதமான வகைப்படுத்தல் என்பது பொருந்தும் மேலும் இந்த வாழ்க்கை துணையர்கள் அதாவது ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஐந்து வழிகளில் ஆதரவாக இருக்க வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனுக்கு ஐந்து வழிகளில் ஆதரவாக இருக்க வேண்டும் ஒன்று தன் மனைவியை மரியாதையுடன் நடத்த வேண்டும் இரண்டு அவரை தனக்கு கீழானவராக பார்க்கக்கூடாது மூன்று சந்தேகத்துடன் நடத்தக்கூடாது நான்கு அவர் மீது ஆதிக்கத்தையோ அதிகாரத்தையோ செலுத்தக்கூடாது ஐந்து பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்ச்சிக்க வேண்டும் இத்தகைய வழிகளை கணவன் மற்றும் மண் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக அன்புடன் நடந்து கொண்டு நல்லொழுக்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் அத்தகைய வாழ்வே உத்தமமான மங்களமாகும் நமோ புத்தாய